ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு நவ் ஐ எம் ஷேரிங் எ மென்டிமீட்டர். உங்க சாட் பாக்ஸ்ல ஒரு மென்டிமீட்டருக்குரிய menti.com இந்த லிங்கை போடுறேன். அதுல யூ ஹவ் ஃபில் யுவர் ஃபீலிங்ஸ். How are you feeling today? Students, kindly join in menti.com and use the code 7434-2185. உங்க சாட் பாக்ஸ்ல வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணுங்க, அல்லது அந்த கோடு கோடை ஜாயின் கிளியர் கோடை கொடுத்து நீங்க உள்ள வரலாம். கைண்ட்லி ஃபில் யுவர் ஃபீலிங்னஸ். ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே? ஐ எம் கிரேட், ஐ எம் ஓகே, ஐ எம் மீ, ஐ எம் ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரகிளிங், ஓகே. ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே ஸ்டூடெண்ட்ஸ்? கோ டு menti.com and give the code 7434-2185. Fill your feeling. 14 students are joined. I am working with an arrival for the Ranga. Second place, I am great, very good. I am struggling and I am mean. Okay. வெரி குட். இதே ஃபீலிங்ஸோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எஜுகேஷன் கமிஷன் ஆர் கோத்தாரி கமிஷன் ஆர் இந்தியன் கமிஷன் 1964 to 66. ஸோ எதுக்கு 2 இயர்ஸ் அப்படின்னா 64ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட இந்த கமிட்டி 66ல தான் இவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. கொதாரிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து உதய்பூர் அந்த பிளேஸ்ல பிறந்திருக்காரு. 6th July 1906. எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத். ஆக்குபேஷன் வந்து சயின்டிபிக் அட்வைசர் டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ எஜுகேஷனிஸ்ட். ஸோ இவர் எழுதுகிற ரெண்டு புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாம் அண்ட் செல்ஃப், கலெக்ஷன் ஆஃப் லெக்சர்ஸ், எஜுகேஷன் அண்ட் கேரக்டர் பில்டிங், கலெக்ஷன் ஆஃப் கான்வொகேஷன் அட்ரஸ், ரெண்டு புக் அவர் எழுதியிருக்காரு. பிரைஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்ம பூஷன், பத்ம விபூஷன் பட்டம், ரெண்டு பிரைஸ் ரெண்டு அவார்டு அவருக்கு வந்து வழங்கப்பட்டது இந்திய அரசால. அவருடைய டெத் 14th February 1993, ஜெய்ப்பூர்ல இறந்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் நாட் மோர் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் யூ கைண்ட்லி நோ அபவுட் த கோத்தாரி. கோத்தாரி கமிஷன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னால உள்ள கமிஷன்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் பார்த்தோம். முதலியார் கமிஷன், ராதாகிருஷ்ண கமிஷன், முதலியார் கமிஷனை பத்தி கொஞ்சம் பார்த்தோம். அது இல்லாம இன்னும் வேற ரெண்டு மூணு கமிஷன் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் விமன் எஜுகேஷன் கமிட்டி. நேஷனல் விமன் எஜுகேஷன் கமிட்டி 1959ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதோடைய சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி துர்காபாய் தேஷ்முக். இவங்களுடைய தலைமையில இந்த பெண்கள் கல்விக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது 1959. 1961ல வந்து பாத்தீங்கன்னா ஹன்சா மேத்தா அவருடைய தலைமையில அமைக்கப்பட்ட ஒரு குழு, அதுவுமே கல்வியை பத்தி அனலைஸ் பண்றதுக்காக அமைக்கப்பட்டது. 1963ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ பக்தவச்சலம், நம்ம மெட்ராஸ் சென்னையினுடைய முதலமைச்சர் அவருடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது, அது பக்தவச்சலம் கமிட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி கமிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோத்தாரி கமிஷனுக்கு முன்னால நியர்லி 5 கமிட்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதுல அதாவது ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் 5 கமிட்டிஸ் இருந்திருக்கு. அதுல 6வது கமிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா கோத்தாரியுடைய இந்த கல்வி கொள்கை. 6th கமிஷன் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா, 6வது குழுவா இது வந்து நம்ம பாத்துக்கலாம். ஸோ இதோடைய இந்த கமிஷனுடைய சேர்மன் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. டாக்டர் டிஎஸ் கோத்தாரி இவரை வந்து யூஜிசியுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுடைய சேர்மன்,
இந்த குழு வந்து இந்திய அரசால எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 14, 1964ல இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது. இவங்களுடைய ஜூலை 14ல அமைக்கப்பட்ட இந்த குழு அவங்களுடைய டாஸ்க் செயல ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2ல தான் இவங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த குழு சப்மிட் பண்ணுன இயர் அண்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 29, 1966, ஜூன் 29, 1966ல தான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் 2 வருடங்கள் இவங்களுடைய ஆராய்ச்சி அறிக்கை அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த குழு. இந்த கோத்தாரி கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ரிப்போர்ட்டோடைய டைட்டில், இந்த ரிப்போர்ட்டை வந்து கல்வி மற்றும் தேசிய வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த அறிக்கையை அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கோத்தாரி கமிஷனுடைய அறிக்கையினுடைய தலைப்பு டைட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட். இந்த குழுவுல வந்து மொத்தம் 17 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 17 இன்க்ளூடிங் கோத்தாரி. 5 ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ், 5 வெளிநாட்டை சார்ந்தவர்கள், யுஎஸ்ஏ, யூகே, யுஎஸ்எஸ்ஆர், பிரான்ஸ் அண்ட் ஜப்பான், எல்லா நாட்டிலும் உள்ள கல்வி சம்பந்தப்பட்ட கல்வித்துறையை சார்ந்த நபர்களும் இந்த குழுல அடங்கியிருக்கிறாங்க. சோ இதுல மோஸ்ட் பாத்தீங்கன்னா 900 pages இந்த குழு வந்து இந்த அறிக்கையை வந்து 900 பக்கங்கள் அடங்கிய இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த 17 நபர்களும் 2 வருடங்கள் எடுத்து இந்த அறிக்கையை வந்து மேக்னா காரா அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் எஜுகேஷன் சிஸ்டம், ஸோ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கல்வி நிலையை பத்தி அனலைஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயின் திங். என்டையர் இட் ட்ரைடு டு கவர் எவ்ரி ஃபீல்டு அண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த என்டையர் எஜுகேஷன் சிஸ்டம், கல்வி நிலையில உள்ள அவ்வளவு துறைகளையும் பற்றி என்னென்ன ஆஸ்பெக்ட், ஒரு ஆஸ்பெக்டையும் அவங்க விடல, எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஃப்ரம் பிலீஃப் த எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட், தேசிய வளர்ச்சியினுடைய ஒரு மிக சக்தி வாய்ந்த கருவி அது வந்து கல்வி அப்படிங்கறத இந்த குழு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குழு அறிக்கையினுடைய ஓபனிங் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் பீயிங் ஷேப்ட் இன் கிளாஸ் ரூம். ஸோ இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். முதல் வார்த்தை இந்த குழு 900 pages அடங்கிய இந்த அறிக்கையை வந்து எழுதின முதல் ஓபனிங் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா த டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் பீயிங் ஷேப்ட் இன் தட் கிளாஸ் ரூம்ஸ். இந்தியாவினுடைய தலை விதி எங்க நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுப்பறைகள்ல தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோத்தாரி கமிஷனுடைய ரிப்போர்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஓபனிங் ஸ்டேட்மெண்டே பாத்தீங்கன்னா த டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் பீயிங் ஷேப்ட் இன் தட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த வகுப்பறையில வந்து நம்ம என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வேல்யூ ஆஃப் எஜுகேஷன், த லெவல் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி இன் ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி, எதிர்கால சிறப்பியுடையதா ஆக்கணும்னா அந்த வகுப்பறைகள்ல நல்ல சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத மெயினா வச்சுதான் இந்த அறிக்கையை வந்து அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. Now we are going to discuss about major recommendations. Major recommendations of தான் நம்ம பார்க்க போறோம். இதுவே நிறைய அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போறது மேஜர் முக்கியமான பரிந்துரைகளை தான் நம்ம எடுத்து பார்க்க போறோம், எஜுகேஷன் ரிலேட்டடா. அதுவும் எஸ்பெஷலி எல்லா நிலைகள்லயும் அவங்க கொடுத்த கல்வியை பத்தி கொடுத்த பரிந்துரைகள் என்னெல்லாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியினுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, கல்வியினுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸா கொடுத்துருக்காங்க. கல்வி வந்து சுட் பி ரிலேட்டட் டு த லைஃப்
நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் த பீப்புள், மக்களினுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய தேவையான விஷயங்கள், அவங்களுக்கு நிறைய ஆர்வத்தை தூண்டக்கூடியது, அவங்களுக்கு எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கல்வி இருக்கணும் அப்படின்னாங்க. சோ அதன் மூலமா தான் தேசத்தினுடைய குறிக்கோளை நம்மளால அடைய முடியும். கல்வி நேற்று சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு இல்லாம, நான் படிக்கிற கல்வி என்னுடைய லைஃபுக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய தேவைக்கு, என்ன எனக்கு என்ன தேவையோ, நான் எதை விரும்புறேனோ அதை கொடுக்கற மாதிரி அந்த கல்வி இருக்கணும். அப்படினாலதான் என்னால என்னுடைய ஸ்கில் எபிலிட்டியில என்னால இம்ப்ரூவ் ஆக முடியும். நான் இம்ப்ரூவ் ஆனா என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சொசைட்டி, என்னுடைய கம்யூனிட்டி, என்னுடைய கண்ட்ரி வில் பி டெவலப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். So education for increasing productivity, that is more important, increasing productivity. கல்வி வந்து என்ன ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், சயின்ஸ் எஜுகேஷன், நல்ல அறிவியல் கல்வியை நம்ம கொடுக்கறதன் மூலமாக சயின்ஸ்ல நிறைய அவுட்கம், நிறைய டெவலப்மெண்ட், இன்னோவேஷன், கிரியேட்டிவ் டிஸ்கவரிஸ் நம்மளால கொடுக்க முடியும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பணி அனுபவங்கள் கொடுக்கறது மூலமா சிறந்த படைப்புகள், சிறந்த பொருட்கள், கைவேலைகள் எல்லாத்தையும் நம்ம சிறப்பா கொடுக்க முடியும். வொகேஷனல் எஜுகேஷன், தொழில் கல்வி மூலமாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு, காமர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்கும் தேவையான பொருட்களை நம்மளால சப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த நம்ம அவுட்கமா கொடுக்குறோம், அந்த அவுட்கம் வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டியான ஒர்க் அது வந்து சிறப்பா இருக்கணும். ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன் த யூனிவர்சிட்டி ஸ்டேஜ், எல்லா சயின்டிபிக் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். அதெல்லாமே இருக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்டாண்டர்டைஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி வில் பி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றாரு. எஜுகேஷன் ஃபார் சோசியல் அண்ட் நேஷனல் இன்டகிரேஷன், கல்வி வந்து சமூக மற்றும் தேசிய ஒற்றுமை ஒருங்கிணைப்புக்கு வழி செய்யணும். படிக்கிறதுனால அந்த டைவர்சிட்டி, வேறுபாடுகள் எல்லாம் கலைஞ்சு எல்லாம் ஒன்றுதான். அதாவது அதுக்காக தான் அவர் சொல்ற ஸ்ட்ரெஸ் பண்றது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். காமன் ஸ்கூல் சிஸ்டம், தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி, கேரளால ஒரு மாதிரி, கர்நாடகத்துல ஒரு மாதிரி, டெல்லியில ஒரு மாதிரி அப்படின்னு இல்லாம இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை, பள்ளி முறை இருக்கணும்ங்கிறத இவர் ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. காமன் ஸ்கூல் சிஸ்டம், பொதுவான பள்ளி. ஸோ இங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏத்த மாதிரியான ஸ்கூல் சிஸ்டம் இருக்குது, வேற வேற பேட்டர்ன்ல இருக்கு, வேற வேற சிலபஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது டைவர்சிட்டியில தான் கொண்டு போய் விடும். ஸோ பொதுவான கல்வி முறையை இவர் வலியுறுத்தினார். சோசியல் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ், நிறைய சமூக சேவை பண்ணக்கூடிய நிறைய திட்டங்கள், சமுதாயத்திற்கு பயனுள்ள நிறைய திட்டங்களை அவர் வந்து கொடுக்கணும். பள்ளியில வளவுல இருந்தே அதை வந்து என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற. டீச்சிங் ஆஃப் லாங்குவேஜஸ், லிட்ரேச்சர், பிலாசபி அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. இது எதுக்கு சொல்றாருன்னா, நம்ம மொழியில தான், நம்ம அவங்கவுங்க தாய் மொழியில தான், இந்த தத்துவங்கள்ல தான், வரலாற்றுல தான் என்ன அடங்கி இருக்குதுன்னா, அந்த சோசியல் அண்ட் நேஷனல் இன்டெகிரேஷன் வேல்யூஸ் அதெல்லாம் அடங்கி இருக்குங்கிறதுனால இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பா மொழியை பத்தியும், இலக்கியத்தை பத்தியும், தத்துவங்களை பத்தியும், வரலாறு, நம்ம ஒவ்வொரு மாநில வரலாறு, தேசிய வரலாற்றை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எஜுகேஷன் ஃபார் மாடர்னைசேஷன், மாடர்னைசேஷன் இன் த மீன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இன்னோவேஷன் அப்படிங்கிறதும். மாடர்னைசேஷன் அப்படின்னா என்னன்னா, நாட் அடாப்டிங், நாட் யூசிங் த வெஸ்டர்ன் கல்ச்சர் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அடாப்டிங் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். என்னுடைய டீச்சிங்ல நான் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ணலாம் முடியும், அதுதான் மாடர்னைசேஷன். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல இருந்து நம்ம இப்போ ஆன்லைன் டீச்சிங் மெத்தட்ஸ்க்கு வரோம், எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங் வரோம், பார்ட்டிசிபேட்டிவ் லேர்னிங், டிஸ்கஷன் மெத்தட், செமினார், அசைன்மெண்ட்ஸ், சிம்போசியம், அந்த மாதிரி ஏகப்பட்ட டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கு. வி ஆர் யூசிங் தட் ஸ்டூடெண்ட் சென்டர் மெத்தட், கொலாபரேட்டிவ் மெத்தட். ஸோ அந்த மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸை புதுசு புதுசாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை கொடுக்கணும். ப்ராப்பர் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ட்ரென்சிக் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ் அண்ட் பில்டிங் எசென்சியல் ஸ்கில்ஸ் லைக் இண்டிபெண்டன்ட் ட்ரைனிங். இந்த இன்ட்ரென்சிக் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
இப்ப நான் என்னோட மாணவர்களுக்கு அடிக்கடி நான் சொல்றது வந்து சொல்லியிருக்கிறதுனால ஸோ மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம அதாவது மீன் உனக்கு வயிறு பசிக்குன்னு சொன்னா மீனை பிடிச்சு பொறிச்சு கவுண்ட் கொடுக்கறதை விட ஹவு டு கேட்ச் த ஃபிஷ் அந்த மீனை எப்படி பிடிக்கணும் நம்ம சொல்லி கொடுக்கறோம் தட் இஸ் செல்ஃப் டிபெண்டன்ட் அவனுக்கு எப்பெல்லாம் தேவையோ அது அப்பெல்லாம் பிடிச்சு பொறிச்சு சமைச்சு சாப்பிடுறது இந்த இண்டிபெண்டன் செல்ஃப் லேர்னிங் இங்க வந்து அதை கொடுக்கணும் ஸோ எனக்கு என்னுடைய ஆட்டிடியூட் என்னுடைய வேல்யூஸ் எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிய வைக்கணும் எனக்கு புரிஞ்சாதான் நான் அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இண்டிபெண்ட் ட்ரைனிங் அவனே அவனுக்கு தேவையானதை கற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் சுய சிந்தனை சுய வளர்ச்சி அதை வந்து கொடுக்கணும் இன்ட்ரென்சிக் ஆட்டிடியூட்ஸ் அவனுக்கு உள்ள என்ன திறமைகள் இருக்குது உள்ள இருந்து அதை வந்து வளர்க்க வைக்கணும் சும்மா எல்லாரையுமே அதை படிக்கணும் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை உள்ளார்ந்த திறமைகள் அவனுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த திறமைகள் அந்த வேல்யூஸை நம்ம வந்து வெளிக்கொண்டு வர வைக்கணும் அதை வளர்த்துக்க வைக்கணும் எம்பசைசிங் டீச்சிங் ஆஃப் வொகேஷனல் சப்ஜெக்ட் அண்ட் சயின்ஸ் வொகேஷனல் தொழிற்கல்வி அறிவியல் கல்வி எல்லாத்தையும் வளர்ச்சி அடைக்கணும் அதுல மாடர்னைசேஷன் பண்ணலாம் அதுல புதுமையான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு புதுசு புதுசா நம்ம கண்டுபிடிச்சு இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா கொடுக்கணும் யூஸ்ஃபுல்லா கொடுக்கணும் டெவலப்மெண்ட் ஆஃப் டெமோக்ரஸி ஜனநாயகத்தை வளர்க்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காரு ஸோ அதுலதான் சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் என்லைட்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஸோ ஒரு மக்கள் கல்வி ஜனநாயக கல்வியை வந்து கொடுக்கணும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ரைட்ஸ் என்ன டியூட்டிஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறத உணர வைக்கணும் அதை உணர வைப்பது கல்வி அப்படிங்கிறாங்க அவேர்னஸ் கொடுக்கறது ஸோ நம்ம வந்து ஒரு விடுதலை ஒரு சுதந்திர நாட்டுல நம்ம இருக்கோம் நமக்கு இந்தந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரியான உரிமைகள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு நமக்கு தகுதி இருக்குது திறமைகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குங்கிறத உணர வைக்கிறதுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய கடமைகள் பொறுப்புகள் என்னங்கிறத உணர வைக்கிறதுக்கு இந்த டெமோக்ரட்டிக் எஜுகேஷன் டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் ட்ரைனிங் வேல்யூஸ் இதெல்லாமே கொடுக்கணும் அதையும் கல்வியில இணைத்து கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க கல்டிவேஷன் ஆஃப் சோசியல் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் சமூக ஒழுக்க ஆன்மீக மதிப்புகளை கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் எல்லா டெவலப்மெண்ட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் சோசியல் மாரல் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் சுட் பி எம்பசைஸ்ட் த்ரூ எஜுகேஷன் சிஸ்டம் ஸோ இதுல இவங்க மேஜரான ஒரு இந்த ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் மேஜர் ரிலிஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான மதங்களை பற்றி படித்து கொள்ளணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மதங்கள் வந்து வேற வேற பெயர்ல இருக்கலாம் அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் உலகத்துல எத்தனை மதங்கள் இருந்தாலும் அத்தனை மதங்களுடைய முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத படிச்சாதான் நமக்கு தெரியும் இன்னொருத்தவங்க சொல்றத வச்சு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு ரிலிஜன்லயும் என்ன சொல்றாங்கிறத நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால எது சரி எது தவறு எது கரெக்ட் என்ன வேல்யூஸ் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கு சேமா இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா வேர்ல்டுல உள்ள ரிலிஜன்ஸ் எல்லா முக்கியமான மதங்களை பத்தி ஒவ்வொரு நபரும் படிச்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அதை டீச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்றாரு ஸோ எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபார் இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி கல்வி அப்படின்னு சொன்னா சிறந்த கல்வியினுடைய நோக்கம் நிறைய ப்ரொடக்டிவிட்டி அதாவது நிறைய அவுட்கம்ஸ் விளைவுகளை வந்து அதிகரிக்கணும் விளைவுகள் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி த ப்ராஜெக்ட் அந்த பொருட்கள் கிடையாது ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது செயல்கள் அந்த மாற்றங்கள் அதெல்லாத்தையுமே அதிகரிக்கணும் சோசியல் நேஷனல் இன்டெகிரேஷன் வேல்யூஸை டெவலப் பண்ணணும் மாடர்னைசேஷனை கொடுக்கறது டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் சோசியல் மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இதெல்லாம் டீச் பண்றது தான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ நவ் ஒன் க்வெஸ்டின் உங்க சாட் பாக்ஸ்ல ஒரு ஃபார்ம் ஒன்று போடுறேன் நவ் யூ ஃபில் திஸ் அதுல ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இது ஒரு கூகுள் ஃபார்ம் இதுல ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் யூ சூஸ் தி ரைட் ஆன்சர்
எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கௌதாரி கமிஷனோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கிறேன். நவ் யூ ஆர் கோயிங் டு ஃபில் திஸ் கொஸ்டின். இதுல ஒரு ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்கு. யூ கிவ் த ரைட் ஆன்சர். வெரி குட். நாலு ஆன்சர் எனக்கு வந்திருக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 80 80 80, இப்போ இதுல 9 ரெஸ்பான்சஸ், 9 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 12 பேர் இதுல ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல 83.3% வந்து எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோத்தாரி கமிஷன்ஸ் ரிப்போர்ட் என்டைட்டில்டு ஆஸ், கோத்தாரி கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து எப்படி அழைக்கப்படுகிறது? இந்தியன் எஜுகேஷனா, எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்டா, எஜுகேஷன் கமிஷனா, கோத்தாரி ரிப்போர்ட்டா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அதுல வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவிங் த ராங் ஆன்சர். எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு தப்பான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அழைக்கப்பட்டது வந்து எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா, கோத்தாரி கமிஷனுடைய அறிக்கை எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட். சோ அதான் 23 பேர் இதுல கரெக்ட், 3 பேர் வந்து ராங் ஆன்சர். ரைட், நவ வி கோ டு த ஆன்சர். எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டாண்டர்ட், திஸ் இஸ் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கோத்தாரி கமிஷன் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியது எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர். அவர் கொடுத்த இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 10+2+3 சிஸ்டம், 10 அதுக்கு முன்னால வரைக்கும் அப்படி கிடையாது. அவரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆனது சில வருடங்கள் கழிச்சு. ஜெனரல் எஜுகேஷன் சுட் லாஸ்ட் ஃபார் த பீரியட் 10 இயர்ஸ். ஜெனரல் எஜுகேஷன் 10, பொது கல்வி 10 வருடங்கள். அதுக்கப்புறம் அந்த 10 வருடங்களை எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காருன்னு பாருங்க. லோயர் பிரைமரி 4 இயர்ஸ், 3 இயர்ஸ் ஃபார் ஹையர் பிரைமரி, 3 இயர்ஸ் ஃபார் லோயர் செகண்டரி எஜுகேஷன், இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10+2+3, 10 வருடங்கள் ஜெனரல் பொதுவான கல்வி, 2 வருடங்கள் ஹையர் செகண்டரிஸ், 3 இயர்ஸ் ஃபார் டிகிரி. இந்த 10+2+3 சிஸ்டத்தை கொண்டு வந்ததே கோத்தாரி கமிஷன் தான். கோத்தாரி கமிஷன்னாலே இந்த பாயிண்ட் தான் நமக்கு நினைவுல இருக்கணும். அகாடமிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்தது கோத்தாரி. ஹையர் செகண்டரி 2 வருஷமா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. முன்னால பியூசின்னு 1 வருடம் தான் இருக்கும், 10th முடிப்பாங்க, பியூசி 1 இயர் தான், அதுக்கப்புறம் அவங்க கிராஜுவேஷன் டிகிரிக்கு போயிருவாங்க. ஆனா ஹையர் செகண்டரி எஜுகேஷன் ஃபிக்ஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னு சொன்னது கோத்தாரி. ஆஃப்டர் டிகிரி கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து 3 வருடங்கள். டிகிரி கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் வந்து 3 வருஷம் கொடுக்கணும்னு சொன்னாரு. கிராஜுவேட் கோர்ஸ் வந்து 2 வருடத்துல இருந்து 3 வருடங்களா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. கிராஜுவேஷன் டிகிரி வந்து 2 வருஷங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை 3 வருடங்களா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யூஜி கோர்சஸ், கிராஜுவேட்டட் கோர்சஸ் வந்து 3 இயர்ஸ் இப்ப மாறி இருக்குது, போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து 2 வருடங்களா அது இருக்கு. ஒர்க்கிங் டேஸ் பாருங்க, அவருக்கு வந்து ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு ஒர்க்கிங் டேஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 234, அதாவது தட் இஸ் 39 வீக்ஸ் ஃபார் ஸ்கூல். பள்ளிக்கு வந்து 234 நாட்கள் அவங்க வேலை நாட்களா இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷனல் டேஸ், ஒர்க்கிங் டேஸ். காலேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 36 வீக்ஸ் ஃபார் காலேஜஸ் அண்ட் ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸ், அதுக்கும் 216 நாட்கள் வேலை நாட்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நமக்கு எவ்வளவு வேலை நாட்கள் இருக்கு, மாறி இருக்குது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோ. பள்ளிக்கு வேலை நாட்கள் மொத்தம், கல்லூரிக்கு வேலை நாட்கள் வேற. ஆனா அவரு ரெக்கமெண்ட் பண்ணது, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஹாலிடேஸ் சுட் பி மினிமைஸ்ட், நிறைய ஒர்க்கிங் டேஸ் கொடுங்க, ரிலிஜியஸ் ஹாலிடே ரிலிஜியஸ் ஹாலிடேஸ் எல்லாம் விடாதீங்க அப்படிங்கிற. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சுட் பி க்ளோஸ் ரிலிஜியஸ் ஹாலிடே, நோ நீட் டு க்ளோஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆன் ஏ ரிலிஜியஸ் ஹாலிடே. கல்வி நிறுவனங்கள் ஒரு மதம் சார்ந்த விடுமுறைக்கு அடைக்கப்படக்கூடாது.
காலி டேஸ மினிமைஸ் பண்ணுங்க, குறைச்சிட்டு ஒர்க்கிங் டேஸ அதிகரிக்க சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய ரெக்கமெண்டேஷன். டீச்சர் ஸ்டேட்டஸ், ஆசிரியர்களுடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலை உயர்த்தப்பட வேண்டும். நாட் ஓன்லி தி சாலரி, எக்கனாமிக்கல் ரெலவெண்டா இல்லாம சோசியல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் சுட் பி இம்ப்ரூவ்ட். அவங்களுடைய ஸ்கேல் ஆஃப் பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்விக்குன்னு தனி வாரியம், ஒவ்வொரு மாநிலத்திலும் தனி வாரியம், ஆசிரியர் கல்விக்குன்னு தனி வாரியம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆசிரியர் கல்விக்குன்னு, ஆசிரியர் கல்விக்குன்னு தனி மாநில வாரியம் பட வேண்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. training periods for teachers அதாவது BEd வந்து should be 2 years. அது அப்பமே அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். ஆனா நமக்கு இப்பதான் ஒரு ஃபேஸ்க்கு முன்னால தான் 2 years ஆ மாறி இருக்கு. 66ல BEd வந்து 2 years ஆ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். train of teachers secondary courses BEd 2 வருடங்கள் கொடுக்கணும் அப்படின்னாரு. MEd 1.5 years, இம்மன் வந்து 1.5 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவருடைய ரெக்கமெண்டேஷன், இதுக்கு முன்னால உள்ளவங்க கொடுத்ததெல்லாம் சோர்சஸா வச்சுதான் இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இவருடைய இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இதுக்கு பின்னால வந்த கமிஷன்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி பண்ணி தான் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சுதான் இப்ப நமக்கு NEP 2020 ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கோத்தாரி கமிஷனுடைய ரிப்போர்ட் இருக்கும். அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நமக்கு இதை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ் 2 degrees, நேம்லி மாஸ்டர் டிகிரி, டிகிரி இன் எஜுகேஷன், மாஸ்டர் டிகிரி, டிகிரி இன் எஜுகேஷன், இந்த ரெண்டு நேம்ல கொடுக்கப்படலாம் அப்படின்னா. ஃப்ரீ எஜுகேஷன், training institution should be given free education, இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பரிந்துரை செய்தாங்க. அது நடந்திருக்குதா அப்படிங்கிறது, நடக்குதா நடக்குமா? கரிக்குலம் எடுத்துக்கலாம். ஸோ கரிக்குலத்துல வந்து பாத்தீங்கன்னா லோயர் பிரைமரி, ஹையர் பிரைமரி, அதே மாதிரி லோயர் செகண்டரி, ஹையர் செகண்டரிக்கு தனித்தனியா அவர் வந்து கரிக்குலத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் இவர் சொன்ன அந்த லாங்குவேஜ், திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நோட் பண்ணிருக்கோங்க, இந்த பிபிடி உங்களுக்கு கிடைக்கும், அதுல நோட் பண்ணிருக்கோங்க. இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லோயர் பிரைமரியில ஒன் லாங்குவேஜ், மதர் டங் ஆர் ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்லி, ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கணும் லோயர் பிரைமரியில, ஒரே ஒரு லாங்குவேஜ் தான், அது அவங்களுடைய தாய்மொழி அல்லது வட்டார மொழின்னு சொல்லக்கூடியது, அதுதான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், என்விரான்மெண்ட், கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ஹெல்த் எஜுகேஷன், இதெல்லாம் கொடுக்கணும்னாரு. ஹையர் பிரைமரி பொறுத்த வரைக்கும் 2 languages, மதர் டங் ஆர் ரீஜனல் லாங்குவேஜஸ், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், இரண்டு மொழி ஹையர் பிரைமரி லெவல்ல கொடுக்கணும். தாய்மொழி அல்லது ஆங்கிலம் அல்லது ஹிந்தி, ஏதாவது ரெண்டு மொழி, இந்த ரெண்டு மொழியில ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் ஸ்டடிஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ். லோயர் பிரைமரியில 3 languages, நான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் ஏரியாவில் வந்து என்ன அப்படின்னா மதர் டங் ஆர் ரீஜனல் லாங்குவேஜஸ், ஹிந்தி in higher or lower standard, english in higher or lower standard, 3 moli, அவங்களுடைய தாய்மொழி ஹிந்தி இங்கிலீஷ், இந்த மூணையும் லோயர் செகண்டரியில ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. அதாவது ஹிந்திய தாய்மொழியா வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த ஏரியாவில என்ன லாங்குவேஜஸ் படிக்கணும், ஹிந்தி பேசாத ஏரியாவில இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எந்த 3 languages படிக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹிந்தி பேசக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மதர் டங் இங்கிலீஷ், இன்னொன்னு ஒன் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ், ஹிந்தி இல்லாத இன்னொரு இந்தியன் லாங்குவேஜஸ் ஏதாவது ஒன்ன படிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கார். லோயர் செகண்டரியில ஹிந்தி பேசக்கூடிய ஏரியாவில உள்ளவங்களுக்கு எந்த 3 மொழிகள், ஹிந்திய வந்து பேசாத இடங்கள்ல உள்ளவங்களுக்கு எந்த 3 மொழிகள் படிக்கணும், சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஹையர் செகண்டரியை பொறுத்த வரைக்கும் எனி 2 languages, ஹையர் செகண்டரியில ஏதாவது 2 மொழிகள், மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸா இருக்கலாம், ஃபாரின் லாங்குவேஜா இருக்கலாம், ஏதாவது நம்ம உள்நாட்டு மொழிகள் ஏதாவது, எனி 2 languages should be teach அப்படின்னு இருக்கு. அதுக்கு போக 3 subjects,
என்னென்ன சப்ஜெக்ட்ங்கிறத அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எந்த பாடங்கள் அவங்க தேர்ந்தெடுத்து படிக்க விரும்புறாங்களோ அதை படிக்கலாம். ஸோ இது போக வேற என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அவர் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த டீச்சர்ஸ்க்கான பேமெண்ட், ரிட்டைர்மெண்ட் ஏஜை பத்தி சொல்லியிருக்கிறாரு. எந்த வயசுல அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகணுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 60 வயசு ஆயிருச்சா, 58 இருக்குது 59 இப்ப 60 ஆயிருச்சு. ஸோ அப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 58 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேக்சிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ், பள்ளியினுடைய எல்லா வளங்களையும் பயன்படுத்தணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. காலேஜ் சுட் பி ரிலேட்டட் டு நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ். இப்ப எவ்வளவு ஸ்கூல் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான கல்லூரிகள் நியமிக்கப்பட வேண்டும். கல்லூரிகள் எல்லாம் கல்லூரிகள் பள்ளியினுடன் இணைக்கப்பட வேண்டும். காலேஜ் டு பி ரிலேட்டட் டு நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ். இப்போ ஒரு ஒரு ஏரியாவில் எவ்வளவு பள்ளிகள் இருக்குதோ அந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள் எல்லாருமே படிக்கிறதுக்கு வசதியாக அந்த கல்லூரிகளும் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுறாரு. அதுக்கு பக்கத்திலேயே இருக்கணும், அந்த கல்லூரி பள்ளிக்கும் கல்லூரிக்கும் இடையில தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ் அட் த பிரைமரி ஸ்டேஜ், தொடக்க நிலையில இலவச பாட புத்தகங்கள் வழங்கணும், நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், ரெசிடென்சியல் ஃபெசிலிட்டிஸ் அமைக்கப்பட வேண்டும், ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கல்வி ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றாரு. பேக்வர்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கணும். எக்ஸ்பெரிமெண்டல் கரிக்குலம், பள்ளியில நிறைய செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ், ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்னா பள்ளி வளாகம் அப்படிங்கிறது. பள்ளி வளாகத்துல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடியதுதான். அந்த பள்ளிக்கு தேவையான அனைத்தும் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரியாக நம்ம நிறுவப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ், இந்தியன் எஜுகேஷன் தேசிய கல்வி கல்விக்கான ஒரு துறை அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுக்கணும். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த கைடன்ஸ் அண்ட் வழிகாட்டுதல் அறிவுரை பகிர்தல் வந்து வழங்கப்பட வேண்டும். அண்ட் எவலுவேஷன் எக்ஸாமினேஷனை பத்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய 45 ஆர்டிக்கிள் படி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அந்த ஆர்டிக்கிள் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ளதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத இவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல், எந்த ஜாதி மத இன பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே சமமான வாய்ப்புகள் கல்வியில வழங்கப்பட வேண்டும். இலவச கல்வி, இலவச கட்டாய கல்வி 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புக்குக்கான விளையாட்டு கருவிகள் எல்லாம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். ஹையர் செகண்டரி அப்படிங்கிறது ஹையர் செகண்டரியில இருந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வரைக்கும் அவங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரீயாவே, ஸோ உயர்நிலை கல்வியில நல்லா படிக்கிறாங்கன்றன்னா அவங்க வந்து யூனிவர்சிட்டி லெவல்ல காலேஜ் லெவல்ல அவங்க போறாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாகவே நம்ம என்ன பண்ணணும், நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய லைப்ரரியில தேவையான புத்தகங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புக் பேங்க், ஸோ மிடில் பிரைமரி எம்பி அப்படிங்கிறது மிடில் பிரைமரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல புக் பேங்க், நிறைய புத்தக வங்கி தொகுப்புகள்லாம் சேகரித்து வைக்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேக்வர்டு கிளாஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேக்வர்டு கிளாஸ்னா பின்தங்கிய மாணவர்களுக்கு தங்கி படிக்கக்கூடிய வசதி உள்ள பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும். ஸோ இப்போ மலை ஜாதியினர்கள் அந்த மாதிரி மலைக்கடியில வாழக்கூடியவங்க, ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து வந்துட்டு போக முடியாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த பள்ளியிலேயே தங்கி படிப்பதற்கு இது வந்து ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறுவப்பட வேண்டும். அவங்க படிச்சு அந்த மாணவர்களுக்கு ரெசிடென்சியல் டீச்சர் அங்கேயே தங்கி கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தினார். லோக்கல் லாங்குவேஜஸ் அவங்களுக்கு வந்து தாய்மொழியில அந்த வட்டார மொழியிலேயே கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நிறுவப்பட வேண்டும். ப்ரொவைடிங் டியூஷன் அப்படிங்கிறது இன்னும் அவங்க வந்து அடிஷ்னல் கோச்சிங் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வழங்கலாம் அப்படிங்கிறது. ஃபினான்சியல் ஹெல்பிங், பண நிதி உதவி அவங்களுக்கு தேவைப்படுது, ஸ்காலர்ஷிப் தேவைப்படுதுன்னா அதுக்கு நம்ம வழங்கணும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீச்சர் ட்ரைனிங், ஆசிரியர் பயிற்சி
பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும், ஆசிரியர் பயிற்சி நிறைய அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அந்த ஆசிரியர்களுக்கு சீனியர் டீச்சர் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும், வொகேஷனல் எஜுகேஷன் நிறைய தொழிற்கல்விகள் வழங்கப்பட வேண்டும், அந்த பேக்வர்ட் கம்யூனிட்டியோடையும் அதுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விமன் எஜுகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் விமன் எஜுகேஷனுக்கு மாநில அரசுகள் தனித்தனியா கமிட்டிஸ் அமைப்பட்டு பெண்கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் பள்ளிகள், பெண்கள் விடுதிகள் நிறுவப்பட வேண்டும், ஈக்குவல் கரிக்குலம். இதுக்கு முன்னால வரைக்கும் அப்படி கிடையாது. என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இருந்த கலை திட்டத்தை மாற்றி ஒரே மாதிரியான கலை திட்டம் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது பெண்கள் அப்படின்னு சொன்னா ஹோம் சைன்ஸ் கரிக்குலம், வீட்டு ஹோம் மேக்கிங் ரிலேட்டடா வீட்டை வந்து பராமரிப்பதற்கு என்னென்ன தேவையோ அதுதான் கலை திட்டமா வழங்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடாது, அது கட்டாயம் கிடையாது. அந்த பெண்கள் எந்த கலை திட்டத்தை விரும்புறாங்களோ அதை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு இவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்குபேஷன் ஸ்கோப் ஃபார் விமன், அதே மாதிரி படித்த அந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபைனான்ஸ் நுண்கலைகள்லயும் நம்ம என்ன பண்ணணும், அந்த பெண்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும். ஃபுல் டைம் ரெக்ரூட்மெண்ட் மேரீட் விமன், திருமணமான பெண் ஆசிரியர்கள் முழு நேர பணியில் ஈடுபடுவதற்கு பரிந்துரைத்தார்கள். திருமணமான பெண்கள் வந்து முழு நேரம் வேலை பார்க்கலாம், ஸோ அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அது போக எக்ஸ்பென்டென்சிட்டி ஆஃப் ரேஷியோ, ஸோ மிடில் பிரைமரிக்கு வந்து 1:2 பெண்கள் ஒரு ஆண்கள், அதாவது மிடில் பிரைமரியில ஒரு ஆண் ரெண்டு பெண்கள், ஹையர் செகண்டரியில ஒரு ஆண் மூன்று பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் விகிதத்துல என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா சேர்க்கப்பட வேண்டும், கல்வியில இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சயின்ஸ் சப்ஜெக்ட், சயின்ஸ் அறிவியல் பாடங்களையும் தேர்ந்தெடுத்து படிக்க அவருக்கு வாய்ப்பு எடுத்துக்கிறார். வொகேஷனல் ஸ்கோப், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் இன் வேரியஸ் ஜாப், பெண்கள் பல்வேறு தொழில்கள்லையும் பங்கேற்பதற்கு அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி பெண்களுடைய கல்விக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கிறார். சரி, நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நவ் இப்போ வந்து ஒரு சின்ன கேம், கக்கூட் கேம்க்கு நீங்க உள்ள போனா இல்ல ஒரு கக்கூட்க்கு ஜாயின் பண்ணி உள்ள போங்க. அந்த கேம் பின் வந்து நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். www.kahoot.in அப்படிங்கிறதுக்கு நீங்க போங்க. உங்க ஸ்கிரீன்ல தெரியும் 163. ஒரு 10 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும். www.kahoot.it அப்படிங்கிறது உங்க வெப்சைட்ல உள்ள போயின் கேக்கும். 163-8497 இந்த பின்னை கொடுத்து நீங்க உள்ள வாங்க. பத்து பேர் தான் இதுல அலோவ் பண்ணணும் நினைக்கிறேன். இவ்வளவு பேர் இதுல உள்ள வர பார்க்கலாம். திருபா ஜாயின் பண்ணியிருக்காங்க, வெரி குட். நீங்க உங்க மொபைல்ல ஆப் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப் கிளிக் பண்ணி உள்ள போங்க. சிசில் ஜாயின் பண்ணிட்டாங்க. கேம் பின் கேக்கும் 163-8497. இந்த பின்ன கொடுத்து உள்ள ஜாயின் பண்ணுங்க. உங்க நேம்ல ஜாயின் பண்ணுங்க. ராமு, ராமுன்னா ராமலட்சுமியா? ஐஸ்வர்யா ஜாயின்ட், மகாலட்சுமி ஜாயின்ட், மகேஸ்வரி. இதுல ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். நம்ம போன கிளாஸ்ல நடத்தினது இந்த கிளாஸ்ல நடத்தினதை பத்தின ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் தான். 30 செகண்ட்ஸ் டைம் ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ்க்கும். நீங்க அதுக்குள்ளேயும் ஃபாஸ்டா கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் மார்க்.
நர்மதா ஜாயின்ட் எட்டு பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. Come on fast. No, ஒரு ரெண்டு பேர் பிருந்தா ஜாயின்ட் நைன் மெம்பர்ஸ். இன்னும் ஒருத்தர் வெரி குட். இப்போ யார் ஜாயின் பண்ண ஆன்சியா? ரைட், பத்து பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. பத்து பேர் தான் ஜாயின் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, முடியலன்னா விட்டுருங்க. ஓகே ரைட், ஃப்ரீ வெர்ஷன், பேசிக் ஃப்ரீ வெர்ஷன் வந்து நமக்கு 10 மெம்பர்ஸ் தான் அலோடுன்னு நினைக்கிறேன். Now we are going to start the game. Five questions irukudu, ovvonukume 30 second duration da irukudu. Right answer konja fast ah kudukuravangalukku vandu first mark. Now we are going to start the game. 3 2 1. First question: the commission was appointed under the chairmanship of Dr. S. ராதாகிருஷ்ணன், இஸ் நோன் அஸ் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த 15 செகண்ட் தான் இதுல டைம் கொடுத்துருக்குது. ஃபோர் ஆன்சர் இதுல உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். ராதாகிருஷ்ணன் கமிஷன் அமைக்கப்பட்ட குழுவினுடைய பெயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ரைட் ஆன்சர் இஸ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். நாலு பேர் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல, நாலு பேர் வந்து தப்பான ஆன்சர் நாலு பேர் கொடுத்திருக்காங்க. ரைட் ஆன்சர் யாரும் கொடுக்கல. ஓகே, அஞ்சு பேர் யாருமே இதுல ஸ்கோர் எடுக்கல. நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன், த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா அண்ட் எம்பசைஸ் ஆன் எஜுகேஷன் அண்ட் வொகேஷனல் கைடன்ஸ் பை சம் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப். இது நான் போன கிளாஸ்ல நான் நடத்தினது. இவர் இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியும், இந்த பிக்சரை பார்த்து இவர் யாரு அப்படிங்கிற எந்த கமிஷன்ல இதை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா வாஸ் எம்பசைஸ்ட் ஆன் விச் கமிஷன்? முதலியார் கமிஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஒருத்தர் மட்டும்தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. யாரு? ராமு. ராமுங்கிறவங்க மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கரெக்ட். ஓகே, third question, emphasis on science and maths common school system. Common school system recommended by the picture paathi ungalku therinjirum yaroda commission. Common school system, 12 years of schooling, palli vandu 12 varadangal valangapada vendum appdinu parindhuraitha endha kulu? Mudaliyar National Kothari Commission, University Commission ah? Very good, time up. Kothari Commission is the right answer. நாலு பேர் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் அந்த நாலு பேர்? ராமு, கிருபா, சிசில் அண்ட் ஐஸ்வர்யா, நாலு பேர் கரெக்ட் ஆன்சர். We go to the fourth question. NEP 1986 proposed of, NEP வந்து ப்ரொபோஸ் பண்ண ரெக்கமெண்டேஷன், நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், செட்டிங் அப் நவோதயா வித்யாலயா, ஆக்சஸ் என்ரோல்மெண்ட், ஆல் ஆஃப் தி அபோவ் வந்தாலே நீங்க கண்ணை மூடிட்டு அதையே கிளிக் பண்ணிடலாம். இது எல்லாமே அதுல வரும். ஓகே, டைம் அப். ஆல் ஆஃப் தி அபோவ் ரைட் ஆன்சர். நாலு பேர் கரெக்ட் ஆன்சர். கிருபா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ராமு, ஐஸ்வர்யா, சிசில், மகாலட்சுமி. மூவ் டு தி லாஸ்ட் 5th க்வெஸ்சன், ஃபைனல் க்வெஸ்சன். 15 செகண்ட் டைம் தான். லாஸ்ட் 5th க்வெஸ்சன், Operation Blackboard to improve the human and physical resources available in primary schools was given by. இது நான் இனிமே நம்ம நடத்த போறோம், உங்க சிலபஸ்ல உள்ளது, இனிமே தான் நம்ம நடத்த போறோம். இதுல வரும் அப்படின்னா 1986 ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன்ல இது வரும். ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது எந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா? ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். வெரி குட், நாலு பேர் ரைட் ஆன்சர். யார்? சிசில் தேர்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் ராமு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிருபா. கங்க்ராச்சுலேஷன் கிருபா, ராமலட்சுமி அண்ட் சிசில். ரன்னர் அப் ஐஸ்வர்யா அண்ட் மகாலட்சுமி. வெரி குட்,
கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ. இதுல 10 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும். நீங்க ஜாயின் பண்ணீங்க, பார்ட்டிசிபேட் பண்ண அவ்வளவு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஜஸ்ட் இது வந்து இன்பில்டா இந்த கபூட் அப்படிங்கறதுல இருந்துச்சு, ஸோ அதை நான் அப்படியே எடுத்திருக்கிறேன். அவ்வளவுதான், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஒரு சின்ன ஒரு கேம், இன்ட்ரெஸ்டிங் கேமோட நம்ம வந்து உங்களுக்குள்ள கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். உங்க சாட் பாக்ஸ்ல அட்வான்ஸ் ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டிருக்கேன், கைண்ட்லி ஃபில். தேங்க்யூ சோ மச் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.